ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஹைஃபை ஹாலிவுட். நம்ம ஜாக் ஸ்னைடரோட ரிபல் மூன் மூவியோட ட்ரைலர் வந்து இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸாக இருக்குது. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஜாக் ஸ்னைடர் வந்து 20 இயர்ஸாக இந்த ரிபல் மூன் மூவிக்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ இப்போ ஒரு வழியாக நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் வந்து இந்த இயர் December 22 ரிலீஸ் ஆக போகுது. ஃபஸ்ட்டு இந்த படம் இங்கிலீஷ் லாங்குவேஜில் மட்டும்தான் ரிலீஸ் ஆகிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. ஸோ இப்போ மிகப்பெரிய குட் நியூஸ் என்னன்னா, இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸ் வந்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தி லாங்குவேஜஸ்லையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதோட ட்ரைலர் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்பில் மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியும். ஸோ டோன்ட் வரி, அதுக்கும் இன்னொரு வழி இருக்குது. யூடியூப்பில் ஒரு சேனலில் வந்து இந்த மூவியோட ட்ரைலர் வந்து தமிழில் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலே கார்டிலையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ரிபல் மூன் மூவியோட ஸ்டோரி என்னன்றதை பற்றி பார்த்துடலாம். இந்த யூனிவர்ஸையே கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு கவர்மெண்ட், தி மூன் ஆஃப் வெல்ட்டுங்கிற ஒரு பிளானட்டையும் இவங்க டேக் ஓவர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இந்த பிளானெட்டில் தான் நம்ம ஹீரோயினும் இருக்காங்க. இவங்க ஆல்ரெடி இந்த கவர்மெண்ட் கிட்ட தான் வாரியராக இருந்திருப்பாங்க. இப்போ அங்கேருந்து வெளியில் வந்து இந்த பிளானெட்டில் வந்து தங்கியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கவர்மெண்ட்டை தடுக்கிறதுக்காக ஹீரோயின் கோரா வந்து வேறு வேறு பிளானெட்லேருந்து ஆளுகளை ஒன்று சேர்த்து இதுக்கு எதிராக எப்படி போராடுறாங்க அப்படிங்கிறதா இந்த மூவியோட பிளாட்டாக வச்சுருக்காங்க. இந்த மூவியோட புரோட்டகனிஸ்டாக சோஃபியா போட்டல்லா, இந்த மம்மி படத்தில் கூட நீங்கள் உங்களை பார்த்துருப்பீங்க. அவங்க தான் இந்த படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. ஹானிபல் படத்தில் நடிச்சிருக்கேன் ஆந்தனி ஹாப்கின்ஸ், அவர் வந்து இந்த படத்தில் ஜிம்மிங்கிற ஒரு ரோபோட்டுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு முக்கியமான கேரக்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஹெட் ஸ்கிரீன், இவர் தான் இந்த படத்தில் இம்பீரியம் ஆர்மியோட லீடராக ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. இவருக்கு மேலே ஒரு ஹெட் இருக்காரு, பட் இவரை தான் இந்த பிளானெட்டை வந்து டேக் ஓவர் பண்ணுறக்காக அனுப்பி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் வந்து இந்த படத்தில் உள்ளே இருக்காங்க. இந்த படத்தில் வித்தியாசமான கிரியேச்சர்ஸ், ஏலியன்ஸ் இதெல்லாம் இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ட்ரைலரை மட்டும் பாருங்கள், குவாலிட்டி வந்து வேறு லெவலில் இருக்குது. அண்ட் இந்த மூவியோட ட்ரைலரை பார்க்கும்போது ஸ்டார் வார்ஸ் படத்தோட ஃபீல் உங்களுக்கு இருக்கும். ஆக்சுவலாக இந்த மூவியை நம்ம ஜாக் ஸ்னைடர் வந்து 20 இயர்ஸாக டெவலப் பண்ணிட்டுருக்காரு. இது அவரோட ட்ரீம் ப்ராஜெக்ட்டும் கூட. ஃபஸ்ட்டு இந்த மூவியை ஸ்டார் வார்ஸ் மாதிரி பெரிய ஃப்ரான்சைஸை எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி ஸ்டார் வார்ஸோட ப்ரொடக்ஷன் கம்பெனியான லூகாஸ் ஃபிலிம் கிட்டே இதை கொண்டு போயிருக்காரு. பட் அதை அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இத்தனை வருஷம் கழிச்சு நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ கையில் எடுத்திருக்காங்க. இந்த ரிபல் மூன் மூவி இதோட நிற்க போகிறதில்ல, இதை ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட் பார்ட்டுக்கு எ சைல்டு ஆஃப் ஃபயர்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த ஃபஸ்ட் பார்ட் வந்து December 22 வந்து ரிலீஸ் ஆக போகுது. செகண்ட் பார்ட்டுக்கு வந்து த ஸ்கார் கிவர்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த மூவி நெக்ஸ்ட் இயர் 2024 April 19 வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த ரெண்டு படங்களும் நெட்ஃப்ளிக்ஸில் தான் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் ஒரு சில லிமிட்டடான தியேட்டர்ஸில் மட்டும் ரிலீஸ் பண்ணலான்னு டிசைடும் பண்ணியிருக்காங்க. அப்படி ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக படம் பயங்கரமாக கல்லாக்கட்டும். இந்த மூவியோட பிளாட் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு, பட் உள்ள என்ன மாதிரி ஸ்டோரி எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கறத வந்து கெஸ் பண்ணவே முடியலங்க. பட் படம் வந்துச்சுன்னா கண்டிப்பா வேற லெவல்ல இருக்க போகுது. நான் சொல்லிதான் தெரியணும்னு இல்லை, நீங்க ஸ்னைடரோட முந்தைய படங்களை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே அது தெரிஞ்சிருக்கும். நீங்க இது வரைக்கும் பார்க்காத ஒரு எபிக் ஸ்கைஃபை மூவியா நீங்க இந்த படத்தை எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஸ்டார் வார்ஸ் லெவலுக்கு இந்த மூவியை ஜாக் ஸ்னைடர் வந்து 20 இயர்ஸா டெவலப் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இது வந்து அவரோட ட்ரீம் ப்ராஜெக்ட்டும் கூட. இந்த படம் மட்டும் சூப்பரா போச்சுன்னா நெக்ஸ்ட் இது ஒரு தனி பிரான்சைஸாவே கொண்டு போறதுக்கும் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ரிபல் மூன் மூவி இந்த இயர் December 22 ரிலீஸ் ஆக போகுது. இந்த மூவியோட தமிழ் ட்ரைலரும் யூடியூப்ல அவைலபிளா இருக்கு, நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்றேன். டாட்டா, பை பை காய்ஸ்.